வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சிவியில் நவம்பர் மாத ராசி பலன் கிளியராக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க lifehoroscope.in, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. யாருக்கெல்லாம் உங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுமோ வேணுமோ கிளிக் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஹெட்லைன் சிவி ஆப், இந்த ஹெட்லைன் சிவி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா விடுபட்ட நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. அது வந்து வருட பலனாக இருக்கலாம், குரு பயிற்சி, சனி பயிற்சி, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு பயன்படணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்லைன் சிவி ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிட்டுருக்கோம். மாதம் மாதம் இந்த ராசி பலன் ப்ளஸ் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஒரு திசை நடக்குது. இப்போ 9 கிரகங்களில் எந்த திசை நடக்குதோ அதை பேஸ் பண்ணி அந்த மாதம் எப்படி இருக்கும், உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றதை உங்கள் லக்னம் வச்சு உங்கள் பர்த் சார்ட் ஓரளவுக்கு நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சிச்சின்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம் எப்படிலாம் நம்ம மூமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். விஸ்வாம்பரா டிராவல்ஸ் டெய்லி திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ் டூர் பேக்கேஜஸ் அட் ₹1699 ஒன்லி, இன்க்ளூசிவ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ஸ்டார்ட் டைம் 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேடு பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேடு. கான்டாக்ட் 7358-23-5761. சிம்மம் நவம்பர் மாதம் ராசி பலனில் சிம்மம் ஒரு டீடைல் அனாலிசிஸில் வந்து சிம்மம் எப்படி இருக்கு. நவம்பர் மாதம் 5ஆம் தேதி குரு வந்து 5ஆம் இடத்துல போகிறது சிம்மத்துக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ். குருவுடைய இந்த மூமெண்ட் என்னென்னா, முதல்ல குருவுடைய பார்வை சிம்மத்தில் விழும். இது வரைக்கும் சிம்மம்க்கு வந்து காரிய தடைகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போட்டிகள், வம்புகள், இல்லைனா வந்து மந்த நிலைகள், இதெல்லாம் வந்து குருவுடைய மூமெண்ட்டே வந்து ஆக்டிவ் பண்ணிவிடுவார், டல்னஸை வந்து நிவர்த்தி பண்ணிவிடுவார். இப்போ சிம்மத்துக்கு என்னென்ன பலன் முதல்ல பேசிக்காக நடக்க போகுதுன்னா, நவம்பர் மாதம் முக்கிய பேச்சுவார்த்தைகள் மேரேஜா, மேரேஜ், கல்யாண வயசில் இருக்கிறீங்க, இல்லைனா ரீமேரேஜுக்காக காத்திருக்கீங்க, இந்த குரு என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு சிம்ம ராசியில் மட்டும் ஒரு பார்வை கிடையாது, 11ஆம் இடத்துலையும் பதியுது. ஸோ 11th ஹவுஸ்லேயும் பதியறதுனால செகண்ட் மேரேஜ், லீவ் மேரேஜ், ஒரு வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை விவாகரத்து ஆயிடுச்சு, இல்லை கணவன் மனைவியை யாரோ ஒருத்தர் இழந்திருக்கீங்கனாலும் திருமணத்துக்கு இந்த குரு வந்து உங்களுக்கு பயங்கரமான ஆக்டிவேஷன் கொடுக்கும். சூரியன் வந்து இந்த மாதத்தில் வந்து 3rd ஹவுஸில் இருக்கார். குருவுடைய பார்வை நேராக சிம்மத்தில் விழுது. அப்போ இந்த மாதம் குரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கல்விக்காக வந்து நீங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறீங்க, எக்ஸாம் பிளான் பண்ணுறீங்க, இல்லை வேறு நாட்டுக்கு போன பிளான் பண்ணுறீங்க, வேறு ஊர், வேறு யூனிவர்சிட்டி, ஏதோ ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு வந்து எப்படியோ நல்ல ஒரு உதவிகளும் ஆதரவுகளும் நல்ல அட்வைஸஸும் கிடைச்சி நல்ல சார்ஜ் எடுக்க வைக்கும். இது வந்து எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது. சைல்டு பர்த் சிம்மத்துக்கு வந்து 3வது முக்கியமான விஷயம் வந்து குழந்தை பாக்கியம். இப்போ ராசி பிரகாரமே வந்து குரு வந்து ரொம்ப ஃபேவரான இடத்துக்கு வர்றாருன்னா குழந்தை பாக்கியத்தில் உள்ள தடைகளை நீக்குவார். அதுக்குண்டான முயற்சி யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அனுகிரகத்தோட நல்ல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்குவார், மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இருக்குது, எங்களுக்கு குழந்தை இல்லை, வாரிசு இல்லை, அதை ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். அடுத்தது இந்த குரு என்ன பண்ண போகிறாருன்னா, பொருள், இது வரைக்கும் பணமே இல்லை கையில், பஞ்சம்தான் எப்போவுமே, 10 ரூபா வருதுன்னா 11 ரூபா செலவாகுது, அந்தளவுக்கு தான் எங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த முறை குரு 5ஆம் இடத்தில் வந்தால் கொஞ்சமாவது சேர்த்து வைக்க வைப்பார், 1 கிராம் தங்கமாவது வாங்க வைப்பார். அதுதான் குரு சிம்மத்துக்கு குரு 5ஆம் இடத்துல வரும்பொழுது அந்த நவம்பர் மாதத்தில் கொஞ்சமாவது தங்கம் வாங்க வைக்கும். இது ஒரு யோகம், கொஞ்சம் சேர்த்து வைக்க வைக்கும், இல்லை சேர்த்து வைக்கிற எண்ணங்களை கொடுக்கும். அதுக்குள்ள ஏதாவது ஒரு இப்போ ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, இல்லை பேங்க்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த சேவிங்ஸ் பிளானை எடுக்க வைக்கும். இதுதான் குரு 5ல. தனக்கு இல்லைனாலும் கூட தன்னோட வாரிசுக்காகவது பண்ண வைக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. சிம்ம ராசியில் பிறந்தவங்க தொழில் செய்யணும். இது வரைக்கும் நாங்கள் பயங்கரமான ஒர்க் பிளான் பண்ணிட்டோம், எல்லாம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டோம், இந்த எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓப்பன் பண்ண போகிறோம். எஸ் இந்த மாதம் நவம்பர் மாதம் நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் குருவுடைய பார்வை விழுது, குரு வந்துட்டார்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து இந்த பிகினிங்கே ஒரு பாசிட்டிவ் கிளிக், ஆரம்பிக்கும் போதே ஒரு என்கரேஜ்மெண்ட், சப்போர்ட், இது குரு கொடுப்பார் சிம்மத்துக்கு. இந்த மாதத்தில் மற்ற கோள்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது முன்னாடி ஹெல்த்தில் சிம்மத்தில் நிறைய பேருக்கு வந்து மன ரீதியான உளைச்சல், மன ரீதியான குழப்பம், தூக்கம் இல்லாத தன்மை, மன வலிகள், மன கஷ்டங்கள், மன போராட்டங்கள், சொல்ல முடியாத குமுறல்கள். ஏன்னா சிம்மத்துக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குது, கொஞ்சம் ஈகோ,
யார்ட்டையும் வெளியே போய் சொல்ல மாட்டாங்க நான் கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக நான் வாழ்கிறேன், நான் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எவ்வளோ வலிச்சாலும் கூட வெளியே சொல்லாமல் சிரிச்சிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைனா கம்மன் இருப்பாங்க, கட்டிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தன்னை வந்து யாராவது தாழ்ச்சியாக நினச்சாங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. ஒன்று உயர்வாக நினைக்கணும், இல்லை சமமாக நினைக்கணும், இன்னும் சொல்லப்போனால் எப்பவுமே தன்னை உயர்வாக நினைக்கணுன்ற எண்ணங்கள் உண்டு. அதனால் இந்த மாதத்தில் அவங்க வந்து இந்த குரு ஐந்தாம் இடத்து வரதுனால இது வரைக்கும் இந்த ஒரு மன வலி பெயின் அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி அடையும். இது குருவுடைய பலன். சூரியன் பாருங்கள் புதனோட இணையிறதுனால கல்வி வித்தை எழுத்து கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு நல்லா இருக்குது. சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் இந்த மாதத்தில் நான்காம் இடத்துலயே இருக்கார். சுகம் போகம் உண்டு, எப்படி உண்டு, தேவையான பொருளை வாங்க வைக்கும், அவங்களுக்கு தேவையான வாகன வசதிகளை உண்டு பண்ண வைக்கும், வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்க வைக்கும், சொத்துக்களை குவிக்க வைக்கும், குடிப்புக வைக்கும். ஒரு வீடு மாறணும், ஒரு வாடகை வீடை விட்டு ஒரு வாடகை வீடு போகணுன்னா கூட அந்த குடிப்புகுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல காலம் இந்த நவம்பரில் நடக்கும். இல்லை ஹவுஸ் வார்மிங், வீடு கட்டியாச்சு இந்த மாதம் குடி போகலாமா, எஸ் போகலாம். செவ்வாயுடைய மூமெண்ட்டும் ரொம்ப ஃபேவராக இருக்கிறதுனால சகோதரர்கள் வழியில் ஆதாயம் கிடைக்கும், சகோதரர்களுக்கு இவர்களாலையும் ஆதாயம் கிடைக்கும். சகோதர ஒற்றுமை, இது வரைக்கும் சண்டை போட்டவங்களாம் ஒன்றா சேருவாங்க. குடும்பத்திலேயே நிறைய கசப்புகள் சண்டைகள் சச்சரவுகள் தான், அதுவும் ஒன்றா மாறும். போதும் நம்ம சண்டை போட்டாலும் போதும், நம்ம எல்லாம் ஒன்று அப்படிங்கிற மனசை மாற்றும். சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு கார் இருக்குது மாற்றிடலாமா இந்த வருஷம், எஸ் மாற்றலாம். இல்லை ஒரு பைக் வாங்கணும், பைக்கை மாற்றலாம். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க தேவை என்ன, ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லிவிங்க்கு வந்து என்ன தேவையோ அதை அந்த சுக்கரன் வாங்க வைக்கும். வேலையை வந்து புதுசாக தேடணுமா, கிடைக்கும். சுக்கரன் பார்வை 10 ஒரு 11 வேலை கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மணி ஃப்ளோ இருக்கும், இந்த பழைய பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகி வரும். இதுக்கு முன்னாடி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, இப்போ கேட்டால் கொஞ்சமாக கொடுக்குறேன்னு மாட்டேன். நியூ ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும், சேல்ஸில் உள்ளவங்களுக்கும் மார்க்கெட்டிங் உள்ளவங்களுக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தில் பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய ஃபேவராக தான் இருக்குது. எல்லா வகையிலையுமே ஃபேவராக இருக்குது, எல்லா ஏஜ் குரூப்பும் ஃபேவராக இருக்குது. திருமண பேச்சுகளோடு நல்ல சுபமாக நல்ல அழகாக ஏற்பாடு நடக்கும். அந்தளவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது. தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். இது வரைக்கும் பார்க்காத ஒரு திருத்தலத்தை வந்து பார்க்குறதுக்கும் ஒரு வழி உண்டாகும். இல்லை யாராவது ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணுவாங்க, வாங்க நம்ம போயிட்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கும். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது செவ்வாயுடைய மூமெண்ட். அவர் வந்து உங்களுக்கு வந்து 10th of November இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருனா கண்ணிலிருந்து துலாம் போகிறார். மூன்றாம் இடத்த செவ்வாய் சகோதரர்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் கெயின் கிடைக்கும். ஆதாயம் சொத்துக்கள்லாம் வந்து வில்லங்கங்கள்லாம் விலகி நல்லபடியாக பஞ்சாயத்து பைசலாகும். இவ்வளோதான் என் ஷேர் கிடை எடுத்துக்கோ, எல்லாரும் அழகாக நம்ம சமமாக பிரிச்சுக்கோம். அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க மன ஒற்றுமை இதெல்லாம் கொடுக்கும். சிம்மம் நவம்பர் மாதம் சுபங்கள் நிறைந்த மாதம், எதிர்பார்க்கும் எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு அடிப்படையில் கோள்களுடைய நகர்வுகளை பேஸ் பண்ணி சில கால்குலேஷன்ஸ். உங்களோட ஜனனகால ஜாதகம் ஒன்று இருக்கும், அதில் உள்ள ஸ்ட்ரென்த் இருக்கும், அதோட வீக்னஸ் இருக்கும், அதுக்கு எக்ஸாக்டாக என்ன பரிகாரம் பண்ணுறது. இப்போ வந்து யோக திசைகள் அவயோக திசைகள் அப்படின்னு பிரிஞ்சுருக்கும். ஒருவேளை கெட்ட திசை நடக்குது, எல்லாமே கெடுதலாக இருக்குது, ராசி பலனில் சொல்கிற கெடுதல் நடக்குது, நன்மை நடக்கலை, அது எப்படி பரிகாரம் பண்ணி முடிவு பண்ணுறது, ஒரு முறியடிக்கிறது, அதுக்குன்னு சில ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் இருக்குது. சில பேருக்கு ஜெம்ஸ்டோன் கூட கை கொடுக்குது, சில பேருக்கு ருத்ராட்சா கை கொடுக்குது, சில பேருக்கு எந்திர பரிகாரங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு ஆலய வழிபாடுகள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கூட அந்த மாற்றங்கள் வருது. இப்போ கோவப்படுறது தான் ஒரு ஜாதகத்தில் ப்ராப்ளம்னா கோவப்படுறது தேத்திட்டா அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அதிகம் பேசுறது தான் பிரச்சனை, பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. அது மாதிரி ஓவர் திங்கிங் இல்லைனா ராங் டைமில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து நிறுத்தலாம். இது வந்து பரிகாரங்கள், அதாவது ரெமெடி. நம்ம ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஸ்ட்ரென்த்து வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, அது பர்சனல் ஹாரோஸ்கோப்புடைய ஒரு கன்சல்டேஷன் தான் அப்படி பண்ண முடியும். இந்த பொது பலனில் ஒரு பேசிக்காக என்னென்ன கிரகங்கள் நகர்ந்து அதோடைய நன்மைகள் தீமைகள் என்றால் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். என்ன ஜெம்ஸ்டோன் நம்ம பயன்படுத்தி, என்ன ருத்ராட்சா பயன்படுத்தி, எதுவாக இருந்தாலுமே நம்ம தனியாக ஒரு சார்ட்டில் பார்க்கும்போது தான். ஏன்னா மேஷ ராசிக்குன்னு இப்போ என்ன கோரல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எல்லோ சஃபியர் போடுங்கன்னு ஒரு புது பலன். பட் பர்சனல் சார்ட்டில் எந்த கிரகம் யோகமாக நல்லா இருக்குது, ஸ்கோர் பண்ணியிருக்கு, அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம், இதெல்லாம் தான் டீட்டெயிலாக பார்க்குறது. இதை தவிர நீங்கள் வந்து மாதந்தோறும் இந்த ராசி பலனை பார்த்துட்ருக்குறீங்க. இப்போது நம்ம வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி என்ன திசை இருந்தால் என்ன பலனோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒருவேளை உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே எடுத்துகிட்டு நம்பரில்
ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாவோ இல்லை காலாவோ பண்ணி என்னை ரீச் பண்ணலாம். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நான் ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது. மேஷ ராசி முதல்ல எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி குரு எப்போ பெயர்ச்சி அடைகிறார்? நவம்பர் மாதத்தில் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு குரு வந்து இடம் பெயர்றார். ஸோ விருச்சிக ராசியிலேருந்து இந்த தனுசு ராசிக்கு குரு இடம் பெயரும் பொழுது என்னென்ன நன்மைகளை கொடுக்கும்? பொதுவாகவே தனுசு ராசிக்கு குருவுடைய சொந்த வீடு, அவருடைய வீட்டிலே அவர் இடம் பெயரும் போது இன்னும் பலம் அதிகம். மேஷ ராசி ஒன்பதில் குரு, ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு. இப்போ குரு வந்து ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்தால் அவங்களுக்கு பாக்கியமான அதிர்ஷ்டமான ஒரு பலனை கொடுக்கும். அவங்க வேலையில் மாற்றம் வேணும்னாலும் சரி, திருமணம் அல்லது நோய்கள்லேருந்து விடுதலை, கடன் பிரச்சனை தீர்றது, பிள்ளைங்களுடைய எதிர்காலம், இதை நினச்சி என்ன மாதிரியான முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு ஒரு சுபமான ஒரு அனுகிரகமான ஒரு பலன் கொடுக்கறது தான் குரு ஒன்பதில். ஸோ